சூர்யா ஹரி இவங்களோட கூட்டணியில் ஐந்தாவது படமாக வெளிவந்திருக்கிற படம் சிங்கம் 3. இவங்களோட கூட்டணியில் ஏற்கனவே வந்த 4 படங்களும் வெற்றி படங்கள் என்பதால் ரசிகர்கள் வந்து சிங்கம் 3-ஐ மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை சிங்கம் 3 நிறைவேற்றியதா என்பதை இந்த விமர்சனத்தில் நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் ஒரு போலீஸ் கமிஷனரை கொண்டுடுறாங்க. அதை விசாரிக்கிறதுக்காக நம்ம துரசிங்கம் போகிறாரு. விசாரணையும் கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது விசாரிக்கும் போது அவருக்கு பல மர்மமான விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. ஆஸ்திரேலியாவிலிருந்து மெடிக்கல் கழிவுகளை கொண்டுட்டு வந்து இந்தியாவில் கொட்டி அதை எரித்து அகற்றிட்டு இருக்க ஒரு கும்பல், அதை நம்ம துரசிங்கம் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச நம்ம துரசிங்கம் அந்த கும்பலை எப்படி துரத்தி துரத்தி வேட்டையாடுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தை விறுவிறுப்பாக வந்து ஹரி வந்து அவரோட பாணியிலே கொண்டுட்டு போய் விட்டுருக்காரு. ஹரி படங்கள்லாம் ஸ்பீடாக இருக்கும், ஆனால் இந்த படம் பார்த்தோன்னா அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஸ்பீடாகவே வந்து ஹரி வந்து கொடுத்துருக்காரு. விறுவிறுப்பாக வந்து படம் போயிட்டு இருக்கு. இதில் மிகப்பெரிய ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா தான். சூர்யாவை விட்டு அந்த கேரக்டருக்கு வேறு யாரையுமே வந்து நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. குறிப்பாக அவருக்கு அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு, அவருடைய மீசை, அவர் பேசுகிற அந்த டைலாக் டெலிவரி, அவர் போடுற சண்டை காட்சிகள், அவரோட பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்களை வந்து இந்த கேரக்டருக்கு நம்மளால் பொருத்தி பார்க்க முடியாது. சிங்கம்னா சூர்யா தான், சூர்யாவை விட்டால் யார் யாரும் சிங்கத்தை வந்து பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த படத்தில் சூர்யா நடிச்சிக்கிற விதம். அந்த அளவுக்கு வந்து பட்டையை கிளப்பியிருக்கார் சூர்யா. அடுத்தது கதாநாயகிகளாக ரெண்டு பேர் இருக்காங்க, அனுஷ்கா ஸ்ருதின்னு. அனுஷ்காவை முதல் 2 பாகத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணாமே வந்து கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த பாகத்தில் ஒரு வழியாக வந்து திருமணம் ஆகிடுறது. சூர்யாவுக்கும் அனுஷ்காவுக்கும் திருமணம் பண்ணிடுறாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா சிங்கம் 2-ல அன்சிகாவுக்கு என்ன கேரக்டரோ அதே போல தான் ஸ்ருதிக்கு இந்த படத்தில் ஏறக்குறைய அது போல் ஒரு கேரக்டர் தான். அன்சிகா வந்து சிங்கம் 2-ல சூர்யா பின்னாடியே வருவாங்க, அதே போல் தான் ஸ்ருதியும் வந்து இந்த படத்தில் பின்னாடியே வராங்க. இந்த படத்தில் ஸ்ருதி இல்லாமல் இருந்தாலும் படம் வந்து எந்த விதத்துலேயும் வந்து குறையாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஸ்ருதியோட கேரக்டர் வந்து முக்கியத்துவமானதாக இல்லை. அடுத்தது காமெடி. காமெடி பார்த்தீங்கன்னா சிங்கம் 1 சிங்கம் 2-ல அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. சந்தானமும் சரி விவேக்கும் சரி நல்லா காமெடி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ரோபோ சங்கர் சூரின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் இருந்தால் காமெடி வந்து அந்த அளவுக்கு வந்து எடுபடவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு படத்தில் இவங்க காமெடி தேவையா அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ரசிக்கும்படியாக அவங்க காமெடி வந்து இல்லை. அடுத்தது ஒரு குறன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு. பாட்டை வந்து நம்ம குறன்னு சொல்லலாம். ஒரு 2 பாட்டை தவிர மற்ற பாட்டு வந்து மனசில் எனக்கு நிற்கலை. அந்த அளவுக்கு வந்து பாட்டு வந்து சுமாராக தான் இருக்குது. அதை தவிர்த்து வேறு நிறைய லாஜிக் மீறல்கள்லாம் இருக்குது. அதில் லாஜிக் மீறல்னு நம்ம பார்த்தோம்னா மேலே ஃப்ளைட் போயிட்டு இருக்கோம், கீழே வந்து காரில் போயிட்டு சேஸ் பண்ணுற மாதிரி சீனெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ஹரி வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி போகிறோமோ அதோ அப்படியே வந்து திரும்பி அதோடு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம தியேட்டரை விட்டு வெளில வர அளவுக்கு தான் வந்து ஹரி படங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி சூர்யாவோட நடிப்பு தான். அப்புறம் இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணதா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதல் 4 படங்கள் போல் சிங்கம் 3 வந்து பூர்த்தி பண்ணுமா, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேற்றுமான்னு நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணும். குடும்பத்தோடு போயிட்டு நம்ம கொடுக்குற காசுக்கு தியேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ஒர்த்தான படம் தான் சிங்கம் 3. கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.